YouTube channel Teamrhyea. So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்ல வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் ஒழுங்கா பாக்குறது இல்லன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க வீடியோவையும் கொஞ்சம் பாருங்க. ப்ளீஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். இது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டீஸ்க்கு எல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம எங்கேயாவது வந்து வெளியில போனா கூட வந்து நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சிக்கன் நக்கட்ஸ். அந்த சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பாக்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் சிக்கன் நக்கட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையா? சோ ஃபர்ஸ்ட் சிக்கன் நக்கட்ஸ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் நக்கட்ஸ்க்கு சிக்கன் தான் வேணும்னு தெரியும். அடுத்து என்ன வேணும்னு சொல்லு. சிக்கன் பிரெட் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது சிக்கன் பிரெட் அதெல்லாம் சொல்லு. சிக்கன் பிரெட் இஞ்சி பூண்டு சிக்கன் பிரெட் நான் செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த போட்டோ கொஞ்சம் அப்படிதான் தெளிவா சொல்லுங்க. இப்போ உப்பு மிளகாத்தூள் அண்ட் பெப்பர் என்ன முட்டை, ரா மில்க் வேணும், பெப்பர், சால்ட், இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ். மறுபடியும் அதே சிக்கன் தான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள். சோ இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது முக்கியமான விஷயம். தேர்ட் ஸ்டெப் ஆயில். அப்புறம் அடுப்பு வைக்கணும், அப்புறம் ஒரு பாத்திரம் வேணும், அப்புறம் ஒரு கரண்டி வேணும், எல்லாத்தையும் சொல்லு லூசு. சரி ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணதுன்னு பாக்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா, நம்ம யூசுவலா நம்ம எல்லாரும் சாப்பிடுற அந்த பிரெட் இருக்குல்ல, அதுல இருக்க அந்த சைட்ஸ் எல்லாம் வெட்டிட்டு அதை வந்து நல்லா அரைச்சிருங்க. சோ அதை அப்படி அரைச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க அந்த சிக்கனையும் தூக்கி அப்படி பாக்குறீங்க, அந்த சிக்கனையும் தூக்கி அந்த அரைச்சதுல போட்டு, அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோயா சாஸ், உப்பு, மஞ்சத்தூள், சாரி மஞ்சத்தூள் இல்ல, மிளகாத்தூள் அண்ட் பெப்பர், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆகாம ஒரு மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும்.
ஹாட்டின் நக்கட் ஸ்பெஷலாக ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கேன். அண்ட் மத்ததெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நீட் நீட்டமா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போலாமா? இந்த வர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி அதை வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு பவுல்ல பாத்தீங்கன்னா ஒரு முட்டை அடைச்சு ஊத்திட்டு அதுல கொஞ்சம் பெப்பர், உப்பு, அதுக்கப்புறம் ரா மில்க் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற அழகா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கறத எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உடனே நம்ம செஞ்சு முடிக்கணும்னு கிடையாது. 1 week வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 2 months கூட வைக்கலாம். பட் நம்ம 1 weekல முடிச்சிரோம்னு சோ ஒரு 1 week 10 days வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப வந்துட்டு நல்ல எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுல போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். சோ இது எல்லாமே பாத்துட்டீங்க, நம்ம எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்றத போய் ஸ்டார்ட் பண்ணலாமா? வரீங்களா? வாங்க. இப்ப நம்ம நக்கட்ஸ் ஒண்ணுன்னா எண்ணெயில போட்டுலாம். வீட்டுல பண்ற நகர்ஸ் இப்படிதான் வரும். இது காமெடியான இல்ல, நம்ம கடையில பண்ற மாதிரி பண்ண முடியும். சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1 second முன்னாடி நீங்க எடுத்துருங்க. நீங்க பண்ணும்போது நீங்க மைனஸ் அண்ட் சாஸ் ஸோ நாங்கள் வந்து இப்போ இதை உட்காந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்களுக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். நல்லாயிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் நக்கட்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வெஜிடேரியன் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு நீங்க பாத்துருப்பீங்க ரியா வந்து அந்த பால் மாதிரி வச்சு விளையாடினதையும்